ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். ரெண்டு உருளைக்கிழங்கும் ஒரு பெரிய வெங்காயமும் இருந்தால் போகிறோங்க. நல்ல மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கை தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம கிரேட்டரில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். நான் பெரிய ஹோல் இருக்கிறதெல்லாம் துருவி எடுக்க போகிறேன். ரெண்டு உருளைக்கிழங்குமே நான் துருவிட்டேங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். இதில் நிறைய தண்ணி இருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக எடுத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து விட்டால் தனித்தனியாக வரணும். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நான் இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டை நம்ம இப்போவே சேர்த்துடலாம். நான் வெங்காயத்தில் சேர்த்து விட்டுறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்காக இப்படி செய்கிறோன்னா, இந்த வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக பிரிஞ்சு வரணும். ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அதுக்காக தான் நம்ம சால்ட் சேர்த்துட்டு நல்லா பிசறி விடுறோம். இந்த மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க. இது மாதிரி பிசறதுனால வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமும் வெளிப்பட்டுடும். இதில் நாம் துருவி பிழிஞ்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தப்பல சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாயை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நான் அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ நம்ம கடலை மாவு தான் சேர்த்துட்டு கலந்து விட போகிறோம். கடலை மாவு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தான் நம்ம சேர்க்கணும். நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன். அதில் அரை கப்பு சேர்த்து விடுறேன். கிட்டத்தட்ட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா மாவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இவ்வளவு தான் சேர்க்கணுன்ட்டு அளவு கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து விட்டுடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு நீங்கள் மாவு போட்டுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி பண்ண மாவுலேருந்து நம்ம சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. உருட்டிட்டு அதை நான் வடை ஷேப்பில் தான் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பகோடா ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வடை ஷேப்பில் தட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விடாதீங்க, உடஞ்சிரும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அந்த பக்கமும் நல்லா வேகட்டும். நல்லா கோல்டன் கலரில் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். இப்போ நல்லாவே வெந்துருச்சுங்க பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வடை செஞ்சுருக்குறோம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.